நீ நாட்டு மக்களுடைய பிரச்சனை கொஞ்சமா நஞ்சமா அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு லிட்டர் எண்ணெய் அன்னைக்கு 250 ரூபாய்க்கு வந்துச்சு கல்லெண்ணெய், இன்னைக்கு 250 ரூபாய்க்கு விக்குது. அப்புறம் எப்படி ஏழை குடும்பத்துல இருக்கிறீங்க? ஏன்னா 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க இருக்காங்க, அதே சம்பாதிக்காம இருக்கிறீங்களா இருக்காங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இப்பெல்லாம் எது சரியில்லை சாமி, எல்லாமே கஷ்டமா தான் இருக்கு. எதுவுமே சரியில்லை கண்ணே, விலைவாசியில இருந்து எல்லாமே இப்ப விலை ஏறி போயிருக்கனால மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வாரிசு அரசியல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கலைஞர் இருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் மகன், அதுக்கப்புறம் ஸ்டாலின் மகன், இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதை வந்து அப்படின்னு சொன்னா இது வந்து ராஜ வாழ்க்கை கடல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு வர்றது. ஆமா, அவங்களோட திட்டம் எதுவுமே இல்லை. லஞ்ச லாவணியம் சட்ட ஒழுங்கு சுத்தமா இல்லாம போச்சு. எங்களை மாதிரி பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப பயத்தோட தான் அச்சத்தோட தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் அண்ணாமலையினுடைய செயல்பாடு சூப்பராக இருக்கு. நல்லா அருமையாக படித்தவர், நிறைய விஷயங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலும் உடனடியாக டக்கு டக்கு டக்குன்னு சொல்கிறாரு. இந்த செயல்பாடெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட நாலேஜ் எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஒரு அரசியலை பற்றி எடுத்து சொல்கிற விதம், மக்களோட அவருக்கு இருக்க ஒரு அட்டாச்மெண்ட், அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். நான் முத வந்த அரசியல் கட்சி கூட்டமே இதுதான், என் ஃபர்ஸ்ட் கூட்டமே இதுதான். போனதெல்லாம் இல்லை, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட். இது இவரை பார்க்கணும், இவரை மீட் பண்ணணும். எல்லா கட்சியிலும் குற்றச்சாட்டுகள் இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. பாரதிய ஜனதாவில் துணிச்சலாம் நின்று செஞ்சுட்டு இருக்காரு, இவரை நம்ம குறை சொல்ல முடியாது, கரெக்டாக சொல்கிறாரு. இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அரசியல் சூழ்நிலையை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து என்ன ஸ்கீமு வருது அது வந்துட்டு எப்படி வந்து பயன்படுத்திக்கலாங்கிறத வந்துட்டு இப்போ வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் அந்தளவுக்கு எதுவுமே வந்து எஸ்டாப்ளிஷ் எதுவுமே பண்ணதே கிடையாது. எந்த ஸ்கீம் வந்தாலுமே நாங்கள் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது இந்த ஸ்கீம் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம், பட் வந்தனா ஸ்டிக்கர் மட்டும் இங்கே ஒட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. அவர் யங்ஸ்டாராக கவர்ந்துருக்காரு, நேர்மையான ஆட்சி கொடுக்க நினைக்கிறாரு. அவர் மேலேயும் சரி மோடி மேலேயும் சரி ஒரு குண்டூசி திருநான்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு கிடையாது. இத்தனை எதிரிகள் இருக்கிறான். இப்போ டிஎம்கே வந்து எதில் சிக்குவான்னு பார்க்குறான். அவரையே கண்ணில் விரல் விட்டு ஆட்டுற ஒரே தலைவர் அண்ணாமலை தானே. அப்போ அவ்வளோ கட்ஸ் இருக்குது, அவ்வளோ நேர்மை இருக்குது, மிஸ்டர் கிளீனாக இருக்கிறாரு. அதனால தான் இப்போ அண்ணாமலை சுற்றி இவ்வளோ கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி அண்ணாமலை வந்து ஏதாவது பேசினா மட்டும்தான் வந்துட்டு ஊழல் வந்து வெளியே கொண்டு வராரு. அது இன்றைக்கி திமுகவோட ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் செயல்படுத்துகிறாங்கன்னா அண்ணாமலை தான் முதல் விஷயமாக கொண்டுறாரு. அது புள்ளி விவரமாக சொல்கிறாரு. மகளிர் கொடுக்குறதா இருக்கட்டும், சரியாக கொண்டு போய் சேர்க்கலாம். அவர் அண்ணாமலை சொன்னால் தான் மீடியாவில் வருது, வேறு யாராவது சொன்னால் மீடியாவில் வருதா? ஏன்னா அவங்களுக்குள்ள அது இதாக தான் இருக்குது. இப்போ அவர் வந்த பின்னாடி தான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிங்க, திமுகக்காரங்க, அதிமுகக்காரங்க எல்லாம் அரசியல்வாதிங்க அப்போ தான் பயப்படுறாங்க. அவருக்காக பயந்துட்டு தான் நிறைய பேர் ஊழலாம் இதெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க. ஆனால் இவர் அரசியல் இவர் வந்து முதலமைச்சராக வந்தால் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு சாமானிய மக்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொதுமக்கள் வந்து நிச்சயமாக அவருக்கு தான் ஆதரவு கொடுக்குறோம். அதனால் வருங்காலத்தில் மோடியும் அண்ணாமலையும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். விஜய்க்கு வந்தாலும் நல்ல கருத்துக்களை கொண்டு வராங்க, வருவாங்க. அண்ணாமலை வந்திருக்காரு, செய்வார் நம்பிக்கை. ஐபிஎஸ் ஆஃபீஸ் இருந்து ரிட்டு வந்திருக்காரு. அவர் அது வேண்டாம், மக்கள் நலம் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இறங்கி கலக்கல் கலக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக மேக்ஸிமம் அவருக்கு ஓட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேலம் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களோட சப்போர்ட் தான் அதிகம் இருந்திருக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. அண்ணாமலைக்கு அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். டிஎம்கே தான் செயல்பாடே இல்லையா, எந்த செயல்பாட்டை சொல்கிறது? என்ன செயல்பாடு இருக்குது நாங்கள் சொல்கிறதுக்கு, செயல்பாடு என்ன இருக்குது சொல்கிறதுக்கு? அவங்க எந்த திட்டமே கொண்டுட்டு வரலைங்க. அந்த 1000 ரூபா திட்டமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்களுக்கான ஒதுக்கப்பட்ட தொகைகள் தான். அந்த தொகைகள் மத்திய அரசினால் ஒதுக்கப்பட்ட தொகைகளை இருக்கிற வரைக்கும் கொடுக்கலாமேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் சொல்லி தகுதியானவங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சில நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. அந்த ரேஷன் கார்டு அமௌண்ட் வந்து சில பேத்துக்கு வரும் சில பேத்துக்கு வராதுன்னு ஒரு கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லவே இல்லை, அப்புறம் கண்டிஷன் சொல்லி அது பண்ணது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய விலைவாசியெல்லாம் கொண்டையத்தில் இருக்குது, ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்க? ஒரு கிலோ அரிசி என்ன விலைக்கு விற்குது? 50 ரூபாய்க்கு வித்த பருப்பு இன்றைக்கி 250 ரூபாய்க்கு விற்குது, எப்படி குழம்பு வச்சு சாப்பிட்றது? ஒரு லிட்டர் எண்ணெய் அன்னைக்கு 250 ரூபாய்க்கு வந்துச்சு கல்லெண்ணெய், இன்றைக்கி 250 ரூபாய்க்கு விற்குது. அப்புறம் எப்படி ஏழை குடும்பத்தில் இருக்கிறீங்க? ஏன்னா 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க இருக்காங்க, அதே சம்பாதிக்காமல் இருக்கிறீங்களே இருக்காங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இப்பெல்லாம் எதுவும் சரியில்லை சாமி, எல்லாமே கஷ்டமாக தான் இருக்குது. எதுவுமே சரியில்லை கண்ணே, விலைவாசியிலேருந்து எல்லாமே இப்போ விலை ஏறி போயிருக்கனால மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வாரிசு அரசியல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. கலைஞர் இருந்தார், அதுக்கப்புறம் அவர் மகன், அதுக்கப்புறம் ஸ்டாலின் மகன், இந்த மாதிரி அதுக்கப்புறம் இதை வந்து அப்படின்னு சொன்னால் இது வந்து ராஜ வாழ்க்கை கடலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓட்டு போட்டு வர்றது. இதில் வந்து ஓட்டு போட்டு வந்தால் கூட அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க
இருந்தவங்க மட்டும்தான் வர முடியுங்கிற மாதிரி ஒரு இதை வந்து முடிச்சுக்கிறாங்க, மன்னர் ஆட்சி மாதிரி. அதனால் மக்கள் ஆட்சி வரணும்னு சொன்னால் அந்த குடும்ப ஆட்சி ஒழியணும். நீ நாட்டு மக்களுடைய பிரச்சனை கொஞ்சமாக நஞ்சமா, அது ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாத்து மேலேயும் பார்த்தீங்கன்னா இடி ரைட் இடி போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்துட்டு முன்ன மாதிரி வந்துட்டு அவங்களால ஃப்ரீயாக வந்துட்டு எதுவும் பண்ண முடியல. முன்ன வந்துட்டு யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால் வந்துட்டு அவங்களே வந்துட்டு எந்த வித அகென்ஸ்ட் பார்ட்டியுமே கிடையாது. ஏடிஎம்கே வந்தாலும் அவங்க வந்துட்டு எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. இப்போ வந்து அண்ணாமலை இருக்காங்காட்டி என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஏதாவது ஈஸியாக வந்துட்டு செஞ்சாங்கன்னா நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு மாட்டிடுறாங்க. ஆமாம், அவங்களோட திட்டம் எதுவுமே இல்லை. லஞ்சம் இல்லாமல் சட்ட ஒழுங்கு சுத்தமாக இல்லாமல் போச்சு. எங்களை மாதிரி பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப பயத்தோடு தான் அச்சத்தோடு தான் இருக்கிறோம். இப்போ எதுவுமே இல்லை. பொதுமக்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? ஒன்றுமே பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அவங்க வந்ததுக்காகனா பணத்தை சுருட்டுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கெல்லாம் ரொம்ப மோசமாகி போச்சு. எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் மாற்று கட்சியாக பிஜேபி வரணும், எங்களுக்கு அதுதான் ஆசை. இவங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பூரா கட்ட பஞ்சாயத்து, சாராய கடை, அங்கங்கே சந்து கடை, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சு குடிச்சு பாவம். அந்த இளைஞர் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு கொத்து வேலை செய்கிறவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா அவங்க சம்பளத்தை வந்து பூரா முடிச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு இந்த 1000 ரூபாய் ஏமாற்றி தரதை விட வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க பரவாயில்ல. ஆனால் அவங்க வந்து இன்னும் மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. எல்லா மனிதன் தான், எல்லாரும் மனுஷன் தானே, ஜாதி வேண்டாங்க. ஒரே வார்த்தை, வறுமை கோட்டுக்கில் வறுமை கொடுங்கள். எவன் டேஸ்ட் கட்டானால் அவங்க எதுவுமே தராத, டேஸ்ட் கட்டாத கூலிங்க. எத்தனை பேர் கூலியாக இருக்காங்க? சிறுத்தைக்கு மறுக்கொண்டு வேஸ்டிக்கு மறுக்கொண்டு எத்தனையோ பேர் இருக்கான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சம்பாதி நீங்கள் வந்து பண்ண வேண்டாம், அவன் சமாளிச்சுக்கிறான். அவன் அடிப்படை தொகுதி இருக்குது. கனிமொழி சொன்னாங்க, வந்த உடனே முதல்ல வந்து எங்களுக்கு வந்து மதுபானத்தை எடுக்கிறது தான் வேலைன்னு சொன்னாங்க. அவங்க வந்தோடனே இப்போ கேள்வி கேட்டால் அவன் திருவிட்டு போகிறாங்க. அது வந்து அதுலேருந்தே தெரியுது அவங்க பொய்யான கோரிக்கை. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2500 கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு நாங்கள் எதை செய்வோம் எதை செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்த இதையுமே உருப்படி அவங்க பண்ணலை. அண்ணாமலை அவர்கள் வந்த அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தனிப்பெரும்பான்மை வருவார். சின்ன சின்ன ஒரு 10 சிறுங்கட்சிகள் நிறைய இருக்குது. அவரை ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவர் ஒரு தனி மூணாதாரியும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு பெரும் வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே போனதுனால பெரிய மாற்றம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இவருடைய இது இவருடைய ஓட் பேங்க் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்படி டெவலப் தான் இருக்குது, கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஆமாம், இத்தனை நாள் அவங்க பின்னாடி இருந்துட்டு எல்லாமே எங்களால் தான் ஜெயிச்சாங்க எங்களால் தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தனியாக வந்ததுனால இப்போ யாரோட பலம் அதிகமாக தெரியல. பொதுமக்கள் பிஜேபிக்கு தான் ஆதரவு தான், ஏடிஎம்கேக்காரங்களே பிஜேபி தான் ஆதரவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குது. இப்போ கூட்டமே பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் கூட்டம் அதிகமாக வருது. சாதாரணமாக மக்கள் எல்லாமே பாருங்கள், நீங்களே கூட பாருங்கள், எல்லாம் ரோட்டு ஓரத்தில் பாருங்கள், பொதுமக்கள் தான் அதிகமாக இருந்து கட்சிக்காரங்களோட தனியாக தான் இருக்கிறாங்க, பொதுமக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. வளர்ச்சி வரும்னு தான் நினைக்கிறேன், வராமல் இல்லை. யார் நல்லா பண்ணுறாங்களோ மக்கள் அவங்களுக்கே ஓட்டு போடுவாங்க. திமுக அதிமுக ரெண்டுமே வந்துங்க, அதுக்கு அதுக்கு ஓட்டு அதுக்கு இல்லைனா இது ஓட்டுனே போட்டுட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு தனிச்சு வந்து மக்கள் சிந்திச்சு யார் வந்தால் சரியா இருக்கும்னு முடிவு பண்ணனால இது கண்டிப்பாக என்னுடைய இது காரணம் பிஜேபிக்கு இது வளர்ச்சி தான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பாக தனியாக வந்து தப்பு இல்லை, அதுக்குன்னு மக்கள் வந்து இருக்காங்க, கண்டிப்பாக வந்து வளர்ச்சி அடையும். அண்ணாமலை நேர்மையானவருங்க, அவங்க கொள்ளையடிச்சு வச்சு சுத்தலாம் வந்துட்டு அப்பன் பேரா தாத்தா பேர் சொல்லிட்டு தான் வந்துறாங்க. அண்ணாமலை சுயமாக வந்தவர் தானே, அதனால அவரு தான் எங்களோட ஆதரவு.